అయి కమలే కమలానిలయే కమలానిలయస్య కథం న భవేత్ తవ పదమేవ పరం పదమిత్యనుశీలయతో మమ కిం న శివే జయ జయ హే మహిషాసుర మర్దిని రమ్యక పద్మిని శైలసుతే. 17వ శ్లోకం మహిషాసుర మర్దిని స్తోత్రం. ஆச்சாரியர் பண்ண அநேக ஸ்தோத்திரங்களில் இது அந்நியதமம்னு சொல்கிறார். இதில் ஒரு விசேஷம், முதல் 9 ஸ்லோகங்களில் தேவி பாகவதம், துர்கா சப்தசதி இப்படிப்பட்டதான மந்திர பாகங்களுடைய ரகசியத்தை சொல்லி, அதற்கு பிறகு அம்பாளுடைய விபூதியை விசேஷமாக இதில் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது அம்பாளுடைய பாதங்களை யார் வணங்குவாளோ வாளுக்கு ஏற்படக்கூடியதான ஒரு உயர்ந்ததான ஒரு பலத்தை சொல்கிறார். அம்பாளுடைய திருவடிகள் அவைகளுக்கு அமிதமான ஒரு சக்தி உண்டு. என்ன சக்தி? உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுடைய வாழ்க்கையை திருத்தி வைக்கக்கூடியதான சக்தி. பிராரப்த கர்மா எப்படி இருந்த போதிலும், பிராரப்த கர்ம இது கம்பிரதி வஞ்சனேயம், பிராரப்த கர்மா நீ பண்ணின கர்மா அதனால்தான் நீ இப்படி துக்கத்தை அனுபவிக்கணும் எனக்கூடியதான வார்த்தையை சொல்ல மாட்டாளாம். அப்பா என்ன பண்ணுவா? அதுக்கு தக்க மாதிரி அவனுக்கு நல்லதை உண்டு பண்ணி அவனுடைய துன்பங்களை போகும்படி பண்ணுவாளாம். அது ஒரு விசேஷம். ஆகையால் பிராரப்த கர்மாவை நாசம் பண்ண முடியாதுங்கிறது சாதாரணமான ஒரு வியாக்கியம். ஆனால் எப்படிப்பட்டதான கொடுமையான பிராரப்த கர்மா இருந்த போதிலும் அவனுக்கு நல்லதோர் ஒரு வழியை வகுத்து கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாளத்தில் இருக்கு. அதான் சொல்ற பத கமலம் கருணாநிலையே வரிவசியோ தினம் சசிவே. அம்மா, உங்களுடைய பாத பத்மங்களை யஹா அனுதினம் பரிவசியதி, ஒவ்வொரு நாளும் யார் அதை உயர்ந்ததாக அதை பூஜை பண்ணுவானோ நினைப்பானோ தியானம் செய்வானோ, வரிவசியா அப்படின்னா பூஜான்னு அர்த்தம். நமோ வரிவச சித்திரகஞ்சன் அப்படிங்கிற சூத்திரத்தினால பாணினி இந்த வரிவசியாங்கிற பதத்தை எடுத்திருக்க, அதனால்தான் பாஸ்கர் ராயர் வரிவசியா ரகசியம்னு பேரை வச்சிருக்கார் புஸ்தகத்தில். வரிவசியான பூஜான்னு அர்த்தம். பூஜா தியானம் இவைகளில் குறிக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு சொல் அது. இந்த வரிவசியான்னு யோ வரிவசியதையோனு தினம் சசிவே, தினந்தோறும் அம்பாளுடைய பாதங்களை யார் நினைக்கிறானோ அதுக்கு ஒரு புஷ்பம் போட்டா போல தியானம் பண்றானோ அவனுக்கு என்ன பதகமலம் கருணாநிலையே, கருணைக்கு இருப்பிடமாக இருக்கிறவள் அம்பாள். எப்படிப்பட்டதான ஒரு பாபம் பண்ணியிருந்தவனாக இருந்த போதிலும் அவனுக்கு நல்லது வரணும், அவனும் நல்ல வழியில் திருந்தணும். இங்கே அது வேணும் இது வேணும் அதை பண்ணணும்னு ஒன்றும் பார்க்கல, அவன் நல்ல வழியில் திருந்தணும் அவ்வளோதான். நல்ல வழியில் திரிஞ்சுட்டானே ஏனால் அதற்கு வரை அவன் முயற்சி பண்ணுவான், அந்த முயற்சினாலேயே அவன் நல்லதை அடைவான். ஆனால் இப்பொழுது நிறைய ஜனங்களுக்கு என்ன டைரக்ஷன் தெரியல, எப்படி இருக்கணுங்கிறது தெரியல. ஒரு காலத்தில் நாமெல்லாம் எப்படி இருந்தோம், வேதமே உயர்ந்ததாக இருந்து கொண்டு வேதத்தில் எப்படி இருக்கோ அப்படி ஜனங்கள் அனுஷ்டானம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆனால் என்ன ஆயிடுது, நம்ம வாழ்க்கையில் மாறுதல் ஏற்பட்டது. முன்னால் இருந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை இல்லை, ஜனங்களுக்கு ஆசைகள் அதிகமாச்சு. ஆசைகள் அதிகம் இல்லாமலேயே எளிமையான ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கைக்கு வழக்கப்பட்டு அப்படி இருப்பதே உயர்ந்தது என்று நினைத்ததான நாடு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் மாறியாச்சு. இந்த மாறுதல் இன்னைக்கு மட்டுமல்ல அந்த காலத்திலையும் சில பகுதிகளில் இருந்தது. இரண்யாட்சன் இரண்ய பசுவோ அவள்லாம் இருந்த அந்த நாடு தான் இது. இதே போல தான். ஆனால்
ஜனங்கள் அதிகமாக எண்ணிக்கை மாறிண்டிருக்க அவ்வளவுதான். பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவர் இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானஹமவ்யயம், இந்த யோகம் இருக்கே இதை நான் சூரியனுக்கு சொன்னேன். விவஸ்வான் மனவே பிராஹ, சூரியன் அவர் பையனான மனுவுக்கு சொன்னார். மனு இஷ்வாகவே பிரவீத், அந்த மனுவானவர் அவருடைய பிள்ளை இஷ்வாக்கு சொன்னார். ஏவம் பரம்பரா பிராப்தம் யோகோ நட்ட பரந்தபா, இப்படி பரம்பரையாக வந்ததான இந்த யோகமானது வெகு நாட்கள் இதை ஜனங்கள் அனுஷ்டானம் பண்ணி கொண்டே இருந்து அவளுக்கு ஸ்ரத்த குறைஞ்சு ஆசைகள் அதிகரித்ததனால் அந்த யோகத்தினுடைய ஒரு பவர் குறைஞ்சு போயிடுது. இது எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணலை, முதல்ல இருந்த ஸ்ரத்த குறைஞ்சு போயிடுது. வர வர நானும் சரி பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுது. ஸ்ரத்த குறைஞ்சதுனால அது காரியம் சக்கரமாக நடக்கலை, ஒரு கர்மாவும் ஒழுங்காக நடக்கலை. அதனால என்ன ஆயிடுதுன்னு இந்த தர்மமானது நட்டப்பரந்தபா, அது கெட்டு போயிடுது. அதுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன். அது மாதிரி இந்த ஜனங்களுக்கு அவளுடைய யோகம் குறைஞ்சு போனதுமே, நல்ல வழி குறைஞ்சு போனதுமே அவளை திருப்படும். ஏன்னா இப்படி நல்ல வழியில் போயிட்டு இருக்கிறவளுக்குத்தான் க்ஷேமம் வரும். அதற்காக என்ன பண்ணிட்டு இருக்காளம்பா, தனக்கு யார் நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளை மனசுக்குள்ள பூந்துண்டு அவளுக்கு ஒரு நல்ல ஆச்சாரிய லாபம் கிடைச்சி அவ எப்பொழுதும் அவ சமயத்தில் அவ நல்ல வழியிலேயே திரும்பவா அப்படிங்கிற வழியை காட்டி கொடுக்குறாளாம். பத கமலம் கருணா நிலையே வரிவசியோதினம் சசிவே ஐ கமலே கமலானிலையே கமலானிலய சகதம் நபவேத். அம்பாளுக்கு கமலேன்னு பேர், கமலான்னு பேர். கமலம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். உலகத்தில் எத்தனையோ புட்பங்கள் இருக்கு, ஆனால் அத்தனை புட்பங்களை விட தாமரைக்கு ஒரு தனி இடம் இருக்கு. இந்த தாமரை தான் நம்ம அப்பப்போ சொல்லிட்டு இருக்கோம். இந்த தாமரைக்கு என்ன விசேஷம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த தாமரை ஒன்று தான் அது மலரும், காலமே சூரியோதயம் வந்ததுமே மலரும், சூரியன் அஸ்தமித்து பார்த்தா மறுபடியும் முக்குளித்தமாக ஆகிடும், மலர்ந்தது மறுபடியும் முட்டை ஆகிடும், மறுபடியும் காலமே சூரியோதயமானால் மறுபடியும் மலரும். இதை நேராக பார்க்கலாம் என்றோர். அது மலர்றது என்ன சொல்றதுன்னு, உங்களுடைய இதயத்தை மலரும்படி பண்ணுறது. இதயம் மலரினா இதயத்துக்குள்ள இடம் உண்டு, அந்த இடத்துல அந்த பகவானுடைய ஒரு உருவம் நீங்கள் பார்க்கலாம். பகவானுடைய உருவத்தை பல இடங்களில் பார்க்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுது. மூலாதாரம், சுவாதிட்டாரம், மணிபூரம், அநாதம், விசுத்தி, ஆக்யா, பிரம்மானந்தம் எனக்கூடியதான ஏழு இடங்களை எங்கேயாவது நீங்கள் தியானம் பண்ணலாம். ஆனால் தியானமானது முதல் முதல்ல உங்களுக்கு எங்கே சாட்சாத்காரமாகும், சாட்சாத்காரமும் நீங்கள் அனுபவிக்கலாம். சொப்னத்தில் பொருளை பார்க்கல, நீங்கள் எப்படி பார்த்தேன், கண்ணால் பார்க்கல, ஏன்னா கண்ணை மூடிட்டு தூங்குறேன். எப்படி பார்த்தேன், மனதால் பார்த்தேன். மனதால் பார்த்தேன்னு சொல்கிறத விட சாட்சியால் பார்த்துருக்கேன். மனசுக்கு பின்னால் ஒரு சாட்சி இருக்கு, அவர் தான் எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டிருக்கிறார். அந்த சாட்சியினால் நீங்கள் பார்த்துருக்கேன். அதனால தான் அம்பாவை சாட்சினி சாட்சி வர்ஜிதா அப்படின்னு எல்லோரும் ஸ்வப்னத்தில் பொருள்லாம் பார்க்குறோம். எந்த ஒளியில் அந்த ஸ்வப்னத்தை பார்த்தோமோ அதுதான் அம்பாளுடைய ஒளி. இன்னும் பெரிய கட்டம் ஒன்றும் இல்லை. ஸ்வப்னம் பார்க்குறப்ப ஒளி இருக்கும், ஏன்னா இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு தானே படுத்துட்டுருக்கேன். ராத்திரி படுத்துட்டுருக்கேன், ஆகையா சூரியனுடைய ஒளி இல்லை. அன்னைக்கு அமாவாசையாக சந்திரனுடைய ஒளி இல்லை, லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டேன், ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் கிளியராக தெரியறது உங்களுக்கு சொப்னம். அது என்ன உள்ளே இருக்கக்கூடியதான அந்த தெய்வத்தினுடைய ஒளி. அந்த ஒளி இருக்கும் பொழுது அது எப்படின்னு, அந்த ஒளியினால் உலகமெல்லாம் பிரகாசிக்கிறது. அங்கே சூரியன் பிரகாசிக்கிறா போலையும், அந்த சூரியனுடைய ஒளியில் நீங்கள் வெளியில் போயிட்டு வர்றா போலையும் ஸ்வப்னத்தை சொப்னத்தை பார்க்குறேன். அங்கே சூரியனே இல்லையே, ஒரு சூரியனை கல்பித்து அந்த சூரியனுக்கு ஒளியும் கல்பித்திருக்கேன். அந்த சூரியனுடைய ஒளியை யார் கொடுத்தது, உள்ள உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒளி. அதனால தான் அம்பாளை உத்யத் பாலு சஹசிராபா சதுர்பாஹு சமன்விதா அப்படின்னு உதிக்கக்கூடியதான சூரியன் ஒளியை போன்றவள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்களே பார்க்குறேன். ஆனால்
சொப்பனத்துல தானா சொப்பனம் வருது, உங்களுக்கு அதுல சுவாதந்திரம் இல்லை. எப்ப சொப்பனம் வேணும்னு நினைச்சா வரமாட்டேங்குது. என்ன பண்றது, நீங்க நினைச்சா வரமாட்டேங்குது, இந்த சொப்பனம் வேணும்னா வரமாட்டேங்குது, வேற ஏதோ வருது. ஆனா நீங்க எப்பொழுது நினைச்சாலும் அந்த சொப்னம் உங்களுக்கு, அந்த ஸ்வரூபம் உங்களுக்கு தோணும்படி பண்ணக்கூடியதான ஸ்வரூபம் இருக்கு, அதான் கமலான்னு. கமலாங்கிற சப்தமானது தாமரைன்னு மட்டும் சொல்லல, தாமரையை மலர்றா போல உங்க இதயம் மலரணும். அதற்குள்ள அந்த சுவாமியினுடைய ஸ்வரூபம் உங்க மனசுல வரணும். அதனால்தான் ஹிரதயா ஹிரதயஸ்தா அப்படிங்கிறத பாடு, இதயத்துக்குள்ள இருப்பவள். கமலம்னு சொல்றது இதயம், அந்த இதயத்துல இருக்கிறவள். இந்த தாமரை மலருமையானால் அதற்குள்ள இருக்கக்கூடியதான இடமானது நமக்கு அம்பாள் தெரியக்கூடியதான இடமாக அமையும். எப்படி ஒரு கோவில்ல கருவறை கர்ப்பகிரகம் இருக்கோ, அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள அந்த திவ்யமான ஒரு ஸ்வரூபத்தை பார்க்கிறீனோ, அதே போல உங்க மனசுக்குள்ள மனசு மலர்ந்து அதற்குள்ள அந்த ஸ்வரூபமானது காணப்படும். இதை குறிக்கிறதுக்காகத்தான் அம்பாளை கமலான்னு சொல்லுவோம். கமலான்னு சாதாரண சொல்றது மகாலட்சுமி தாயாரையும் குறிக்கணும். ஏன், லட்சுமின்னு சொன்னா பணம் மட்டும் இல்லை, மனசு நிம்மதி கௌரவம் இவைகள்லாம் லட்சுமிங்கிற பதத்துக்கு அர்த்தம். அதே போல ஐ கமலே கமலா நிலையே, அம்பாள் எங்க இருக்கா, கமலா நிலையே, எங்க தாமரைகள் இருக்கோ அந்த இடத்துல வசிக்கிறாடா நித்யவாசினி. இந்த தாமரைக்கு உள்ள வெளுப்பா இருக்கும், ஒவ்வொரு இதழும் வெளுப்பா இருக்கும். ஆனா அந்த வெளுப்பா இருக்கிற நுனியில மட்டும் சிவப்பா இருக்கும். இந்த நுனியில சிவப்பதுக்கு நடுவுல கொஞ்சம் வெளுப்பா இருக்கிறதா இருந்து என்ன பண்றது, சத்வகுணம் ஜாஸ்தி காமிக்கிறது. சத்வகுணம் ஜாஸ்தியா சத்வா சஞ்சாய தே சுகம், சத்வத்தினால ஆனந்தம் ஏற்படும். மனிதனுக்கு வேண்டியது நிம்மதி, அந்த நிம்மதி இதனால கிடைக்கும். அம்பாளுடைய ஒரு பாத தியானத்தினால மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்கும். அகமலே கமலா நிலையே, யாரு தினமும் உங்களை யோ வரிவசியதி அனுதினம், ஒவ்வொரு நாளும் உங்களை யாரு சேவிக்கிறானோ, கமலா நிலைய சகதம் நபவேது, அவன் எப்படி கமலா நிலையனாக ஆக மாட்டான். அவன் எப்பொழுதுமே உயர்ந்ததான ஒரு நிலையை உடைந்தவனாக ஏன் ஆக மாட்டான். யார் அம்பாளுடைய திருவடிகளுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறானோ அவனுக்கு எப்பொழுதுமே கமலா நிலையத்துவம் தானா வந்து சேரும். அகி கமலே கமலா நிலையே கமலா நிலைய சகதம் நபவே தவ பரமேவ பரம் பதமத்தி இத்யனுசீலயதோ மம கிம் ந சிவே. இது சாதாரணமா ஒரு நாளைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினாலே அவனுக்கு இவ்வளவு பலத்தை கொடுக்கறேம்மா, ஆனா என்னுடைய நிலை தெரியுமா, நான் எப்படி இருக்கேன். தவ பதமேவ பரம் பதமித்யனுசீலயதா, உங்களுடைய பாதம் இருக்க இதுவே பரம்பதம், மிக உயர்ந்ததான நிலை, ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டியதான நிலை. எதை அடையணும், உத்தியோகத்துல பெரிய பொருள் படிக்கிறதா, ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறதா, அதுதான் சொல்லணும். என்ன சம்பாதித்தாலும் ஒரு நிலைக்கு மேல லாபம் இல்லை, தங்கத்தையே சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அன்னம் தான் வேணும், தங்கமே கொடுத்து அது சாப்பிடுங்கன்னு முடியாது. அதே போலயே என்ன, உயர்ந்ததான ஒரு பதார்த்தங்கள் இருக்கு, அதையே சாப்பிட்டு கொண்டே இருக்கன்னு வெறுமனே ஒரு நாளைக்கு முழுக்க பாதாம் பருப்பே சாப்பிடுவேன், ஒரு பருப்பு ரெண்டு பருப்பு சாப்பிடுவேன், அதான் அன்னமா சாப்பிடுங்கன்னு முடியுமா, கிடையாது. ஆகையால் பணத்துக்கு ஒரு லெவல் தான் இருக்கு. சின்ன தூரம் பட்டப்படவை கட்டுங்கன்னா 2 நாள் கட்டுவா, 3 நாள் இந்த மெட்ரா அதுக்கு சரியா வராது, தூக்கி போட்டாச்சு. ஏ சுவாமி நேர், அது முதல்ல தான் அதுல இல்லாத சமயத்துல அது ஒரு மோகம், அது நிறைய வந்துடுச்சுன்னா அதுல ஒரு இஷ்டம் இருக்க. ஆனா எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு உயர்ந்ததான ஒரு நிலை, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு திருப்தி அவைகள்லாம் இருக்கணுமேனா அம்பாளுடைய அனுகிரகம். தவ பதமே பரம் பதம், தங்களுடைய பதம் இருக்கே அந்த நிலையானது எப்படிப்பட்டது, உயர்ந்ததான ஒரு நிலை, துரியமான ஒரு நிலை. என் நிலையில் நமக்கு துன்பமே காணப்படலையோ, என் நிலையில் நமக்கு மனசு சாஸ்வதமான ஒரு நிலையில ஆனந்தமான நிம்மதியாக இருக்கோ, அந்நிலை மனுஷனுக்கு எவ்வளவு காசு இருந்தாலும் எவ்வளவு சாப்பிட இருந்தாலும் அவன் எதை விட்டு கொடுக்க மாட்டான், தூக்கத்தை. ரொம்ப நன்னா இருக்கு சார் சினிமாலும் ரொம்ப நன்னா இருக்குன்னு தூங்காத பாருங்களேன், ஒரு நாளைக்கு பாப்பான், ராத்திரியெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலமே தூங்கிவிடுவான். ஏன்னா அவன் அறியாமலேயே இந்த தூக்கத்துக்கு அவன் போய் ஆகணும், இல்லாத போனா அவனால முடிய இருக்க முடியாது.
அப்படி அந்த தூக்கத்துல எப்படி நம்ம சுவானந்தம் நம்ம ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கிறோமோ அதே போல நம்ம ஆனந்தத்தை அப்பப்பா நம்ம அனுபவிக்கணும். ஆகையால் இது தூக்கத்தை விட உயர்ந்ததான ஒரு நிலை. ஏன்னா தூக்கத்துல நமக்கு அஞ்ஞானம் இருக்கு, இந்த நிலையில அஞ்ஞானமும் இல்லை, அந்த ஸ்வரூபத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஆகையால் தவ பதமே பரம் பதம், உங்களுடைய பதம் தான் காலடி தான் பரம்பதம், எல்லா மனிதர்களும் அடைய வேண்டியதான இடம். இதுக்குத்தான் சிவபதம்னு சொல்வார். என்னது பரம்பதம்னு நம்ம சொல்றோம், அதுக்கு சிவபதம்னு பேர். அந்த சிவபதம்னு மங்களகரமான பதம், ஒரு துன்பத்தினுடைய வாசனையும் இல்லாததான ஒரு பதம், ஏற்றத்தாழ்வுகள் காணாததான ஒரு இடம். வைகுண்டாதி லோகங்களுக்கு போனாலும் நம்மளை விட பெரியவா இருக்கான்னு இருக்கும். ஸ்வர்க்கலோகத்துக்கு போனாலேயானால் ஒரு யாகம் பண்ணினவாளுக்கு தனி குவார்ட்டர்ஸ், பத்து யாகம் பண்ணினவாளுக்கு தனி குவார்ட்டர்ஸ். அங்கே போனாலும் கவலைகள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எப்போ எது வேணாலும் எடுத்துக்கலாம், மனுஷ சரீரம் வேணுமா எடுத்துக்கலாம், கொசு சரீரம் வேணுமா எடுத்துக்கலாம், சரீரம் இல்லாமலும் இருக்கலாம், இங்கே ஆகாசம் மாதிரியே இருக்கலாம். தாங்கள் எதை விரும்புகிறீர்களோ அப்பப்போ அது வந்து சேர்றது இவனுக்கு. இப்படிப்பட்டதான எல்லோராலையும் விரும்பத்தக்கினதான பதம். இந்திராதி தேவதைகளே அதற்கு மேலே பூஜை பண்ணுறாங்கன்னா அவளுடைய ஒரு ஆனந்தத்தை விட உயர்ந்ததான ஒரு ஆனந்தம்னு தெரியலையா? ஆகையால் சகல பிராணிகள்னாலையும் அடைய வேண்டியதான பதம் என்று நான் கருதுகிறேன். நம்ம தவ பதமே பதம் பதமித்யருசீலயதோ மம கிம் நசிவே, எனக்கு என்ன ஏற்படாது. ஆகையால் பகவத் பாதாரவிந்தங்களில் அம்பாளுடைய பாதாரவிந்தத்தை தியானம் பண்றவன் மிக உயர்ந்ததான நிலையை அடைவான். ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக மர்த்தினி சைலசுதே. இப்படி அம்பாளுடைய பாதங்கள், இந்த பாதங்களை வச்சு பாதாரவிந்த சதகம் அப்படின்னு 100 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் மூக்க கவி. அதுக்கு மூலம் இப்படிப்பட்ட ஸ்லோகங்கள் தான். அதனால் அம்பாளுடைய பாதாரவிந்தத்தை நினைத்தால் நடக்கக்கூடியது என்ன, அதனுடைய ஒரு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் சுபாவம் என்ன அப்படிங்கிறத மூக்க கவி எழுதியிருக்கார் மூக்க பஞ்சசதின்னு. இது காஞ்சிபுர க்ஷேத்திரத்தை சொல்கிறதுங்கிறது மட்டும் இல்லை, அது பைப்ராடக்டாக சொல்லிட்டுருக்கு. ஆனால் அம்பாளுடைய உயர்வை சொல்லக்கூடியதான கிரந்தங்களில் உயர்ந்ததான ஒரு கிரந்தம் கடாட்ச சதகம். அம்பாளுடைய கடக்கன் பார்வையை பற்றி ஒரு 100 ஸ்லோகங்கள், பாதாரவிந்தங்களை பற்றி ஒரு 100 ஸ்லோகங்கள், இப்படி 500 ஸ்லோகங்கள் விஸ்தாரமாக எழுதியிருக்கார். ஒரு அழகான கிரந்தம், அவைகளுக்கெல்லாம் மூலம் இந்த கிரந்தம் தான். ஆகையால் இப்படி பார்த்தோம். அதற்கு பிறகு கனகல சத்கல சிந்து ஜலேரனு திஞ்சினு தே குணரங்க புவம் பஜதி சகிம் நுஜி குங்கும குஜ கும்ப நடி பரிரம்ப சுகானுபவம் தவ சரணம் சரணம் கரவாணி ந தாமரவாணி நிவாசி சிவம் ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக மர்த்தினி சைலசுதே கனகல சத் சிந்து ஜலைரனு சிஞ்சினு தே குணரங்க புவம். அம்பாளுடைய ஒரு க்ஷேத்திரம், ஒரு கோவில், அந்த கோவிலானது வேற எங்கேயும் இல்லை, நம்ம இதயத்தில் தான் இருக்கு. இப்போ தான் ஜன ஹிருதயஸ்தார விப்ரக்யா திரிகோண அந்தர தீபிகா அப்படின்னு இதயத்தில், நம்ம இதயத்தில் இருக்கார். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பாபம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இதில் அம்பாள் இருப்பாளான்னு, அப்படின்னு நினைக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ பாபம் பண்ணினீங்கிறது அம்பாளை கணக்கு இல்லை. ஏன்னா மனுஷன்னு அப்படி தானே இருப்பான், உபாபியாமே மனுஷிய லோகம், புண்ணியமும் பாபமும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருப்பான். குழந்தை கலாட்டா பண்ணினா அம்மாவுக்கு கோபம் வராது, கோபம் வராமல் ஏன் நடிக்கிற நல்ல வழிக்கு திருந்தணும் தான். குழந்தை கலாட்டா பண்ணணும், அது பண்ணினா தான் அம்மாவுக்கு இஷ்டம். ஆனால் அந்த குழந்தைய நல்ல வழியில் திருத்துறதுக்காக பார்த்து கொண்டு இருக்க, அதுதான் அம்மாவுடைய மாதஸ்வரூபம். ஆகையால் நம்ம இவ்வளோ பாபம் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். பகவான் சொல்றார் பிதா சிலோகராஜரஸ்யா அபிதே சுதுராஜார பஜதே மாமனன்யபாத் சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வ்யவசிதோ ஹி சஹ. உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பாபங்களையும் சேர்த்து நீ பண்ணுவியே ஆனாலும் முடியாது. ஏன்னா உங்களால் கொஞ்சமாக பண்ண முடியும். ஆனால் அத்தனை பாபங்கள் பண்ணினாலும் என்னை நீ நினைத்த மாத்திரத்தினால் என்ன பண்ணுறேன்னு
சார்ந்த அக்கௌண்ட் பழைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டார். இன்னிலிருந்து புதுசு அப்படின்றாரியா விவகாரம் சாதுரேவ சமந்தவியா சம்யக் வியவசிதோ ஹி சஹ. நல்ல எண்ணத்தோட வந்து விட்டாங்க சார். அதனால அன்னைக்கு அப்படி பண்ணினாலே அன்னைக்கு அப்படி பண்ணினாலே சில ஆத்தர் அப்படிதான் சொல்லும். பேரன் வந்திருப்பான், அந்த பேரன்கிட்ட பையனுடைய சின்ன வயசுல இருக்கிற போட்டோ காமிச்சு உங்க அப்பா இப்படி தான் இருந்தார் சின்ன வயசுல, இப்படி உங்க அப்பா 4ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டார், இது பேரன்கிட்ட சொல்லணுமா? இப்பதான் ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு வந்துட்டார், நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காரு, இதெல்லாம் பண்ணிருக்காரு. அந்த பேரன்கிட்ட அப்பா பத்தி சொல்லலாமா? அது என்னன்னா சில பேர் இப்படி பண்ணுவா, எதுக்குன்னு தனக்கு பேரன் மேல ரொம்ப இஷ்டம்னு காட்டிக்கிறதுக்காக. அப்படியெல்லாம் பண்ணப்படாது விவகாரம் முழுக்க. ஆனா லோகத்துல என்னன்னா அது மாதிரி ஒரு தப்பு பண்ணினா அந்த தப்புன்னு எடுத்து சொல்ல மாட்டாரா முதவன், என்ன பண்ணுவா தெரியுமோன்னா அதையெல்லாம் மறைஞ்சு வச்சு விட்டுவாளாம், அவனுடைய தோஷங்கள்லாம் மறைஞ்சு வச்சுட்டு நல்லதை பண்ணுவார். அது மாதிரி நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம், அதை நீங்க ஒரு தடவை உள்நோக்கி பார்த்தீங்களேயானால் அல்லது பார்க்க முயற்சி செய்தீங்களேயானால் போறோம். அம்பாள் என்ன பண்றா தெரியுமோனா உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுக்கறான். எப்படிப்பட்டதான நன்மையை கொடுக்கிறார்? அம்பாளுடைய கோவில் இருக்கு, திருக்கோவில் இருக்கு. அந்த திருக்கோவிலுக்கு முன்னால காலமே அலந்து விட்டு அதுக்கு ஒரு கோலம் போட்டீங்களேயானால் அவனுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்னு ஏதோ கோலம் போட்டிருக்கார். வேலைக்காரி போட்டா நம்ம என்ன கொடுக்குறோம், ஏதோ 1000 ரூபாய் மாதத்தை கொடுக்குறோம் அப்படின்னு நினைப்பாள. அப்படி கிடையாது, ஒரே ஒரு நாள் அம்பாளுடைய கோவிலுக்கு முன்னால் ஒரு கோலம்னு ஒண்ணு போட்டீங்களேயானால் அவனுக்கு என்ன கொடுக்கறானா, இந்திரனுடைய ஆத்தக்காரியானவள் வழங்கக்கூடியதான அந்த அளவுக்கு இந்திர பதவியே கொடுப்பாளாம். சசி குஜ கும்ப தடி பரிரம்ப, சசிதேவி வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டா எவ்வளவு சௌக்கியம் வருமோ அந்த சௌக்கியத்தை கொடுப்பாளாம். அப்படின்னா இந்திர பதவியே கொடுப்பாளாம். யாருக்க? கனக லசத்சிந்து ஜலைஹி அனுசஞ்சினுதே. கனக லசத், அந்த தங்கம் போன்ற பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடியதான யாதொரு சிந்து ஜலைஹி கங்கா ஜலங்கள்னால அனுசிஞ்சினுதே குணரங்க புவம், அனுசிஞ்சினுதே அதை தெளிச்சு அங்கே கோலம் போட்டா பஜதி சகிம் நசி குஜ கும்ப தடி பரிரம்ப சசின்ன சச்சிதேவி இந்திரனுடைய ஆத்தக்காரி. இந்திரனுடைய ஆத்தக்காரி வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதான நிலை இந்திர பதவி. அந்த இந்திர பதவியே கொடுப்பானா ஒரு நாளைக்கு கோலம் போட்ட. அதனாலதான் தினந்தோறும் நாம எல்லாம் என்ன பண்ணணும்னா முகத்துல ஏதாவது வச்சுக்கணும். முகத்துல விபூதியோ குங்குமமோ அல்லது நாமமோ ஏதோ ஒன்று அங்கே வச்சுக்கணும் கோலம் போட்டா போல. ஏன்னா இதயத்துக்கு இந்த முகமானது அம்பாள் இருக்க திருக்கோலுக்கு வாயில் ஆகையால் இதை சுத்தப்படுத்திட்டு சுத்தமாக இருக்கணும். இது ஒரு குங்குமம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்லியிருக்கு. கல்யாணம் ஆனப்புறம் தான் குங்குமம் வச்சுக்கணும்னு நினைக்கப்படாது, முதல்ல இருந்து எப்பொழுதுமே இருக்கணும். லலாட்டம் சூன்யமாக இருக்கப்படாதுன்னு சொல்வா. அது விவாகமான பிறகு அது இங்கே மட்டுமல்ல வகுடலையும் குங்குமம் வச்சுக்கணும். அப்படி ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதப்ஜதூளிகா அப்படின்னு வகுட்டிலையும் குங்குமம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்றது விசேஷமாக. இப்படி எதுக்காக இங்கே வச்சுக்கணும் அப்படின்னா இந்த லலாட்டமானது அம்பாளுடைய கோவிலுக்கு துவாரம் மாதிரி. இங்கே தினந்தோறும் நீங்கள் விபூதியோ குங்குமோ ஏதோ அங்கே வச்சுருந்தேனால் அங்கே அலங்காரம் பண்ணினா போல அது அவ்வளோ உயர்ந்ததான ஒரு பலத்தை கொடுக்கறதா. இது சாதாரணமாக நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம், பெரியோடும் வச்சுருந்த காலமே விபூதியை குழச்சி எடுத்துக்கணும். சாயங்காலம் வெறுமனை தான் உத்தூளனம் பண்ணுறதுன்னு சொல்லுது. உத்தூளனம் பண்ணுறதுன்னா குழச்சி எடுத்துக்காம சாதாரணமாக இட்டுக்கிறது. இப்படி சந்தியா அம்மோ விரகிதா பூதி சாயம் அம்மோ விநாசினி அப்படின்னு தர்மசாஸ்திரம். ஜலத்தை சேர்க்காததான விபூதி சாயங்காலத்தில் இவனுக்கு பாபத்தை அகற்றும். அம்மோ விரகிதா பூதி சாயம் அம்மோ விநாசினி இப்படின்னு சொல்றது சாஸ்திரம். இது எதற்காக சொல்றது அப்படின்னா இந்த லலாட்டஸ்தானம் அம்பாளுடைய ஒரு கோவிலுக்கு ஒரு வாசல் மாதிரி. நாம் அம்பாளை எங்கே தியானம் பண்றோம், இதயத்தில் தியானம் பண்றோம்.
அதே மாதிரியே நன்றாக இதயத்தில் தியானம் பண்ணி வந்த பிறகு ஆக்ஞா சக்கரத்தில் தியானம் பண்ணுறோம். இரண்டு புருவங்களுக்கு நடுவில் அங்கே இந்த விபூதியோ அல்லது குங்குமமோ இது ஒன்று இருந்தால் இவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். அதுக்கு பிரமாணம் தர்மசாஸ்திரம் இங்கே எழுதுறார். பஜதி சகம் நசதி குஜ கும்பதடி பரிரம் பசுகானுபவம் தவ சரணம் சரணம் கரவாணி. அம்மா, உங்களுடைய பாதங்களைத்தான் நான் சரணாகதி அடைகிறேன். என்ன பண்ணவர்கள்? நத அமரவாணி நிவாசி சிவம். நத அமரவாணி, தேவதைகள் எல்லாமே சேர்ந்து கூட்டம் கூட்டமாக அம்பாளை நமஸ்காரம் பண்ணுறாளாம். தேவர் ஷிகண சங்காத சுயமானாத்ம வைபவா. தேவதைகள், ரிஷிகள், தேவர்ஷிகளாக இருந்த நாரதாதிகள் எப்பொழுதும் சேர்ந்து கூட்டம் கூட்டமாக என்ன பேசிட்டு இருக்கா? ஸ்டாக் மார்க்கெட் பற்றியோ அல்லது வேற ஏதோ பற்றியோ, இந்தியாவில் எவ்வளோ ஸ்கேம் நடந்ததோ, இதெல்லாம் அவன் நினைக்கிறது இல்லை. அவன் எதை பற்றி நினைக்கிறா? அம்பாளுடைய வைபவத்தை பற்றி நினைக்கிறான். ஏன்னா அது ஒன்று தான் அவளுக்கு உயர்ந்ததான நிலையை கொடுக்கும். மனிதனுக்கு உயர்ந்ததான நிலைன்னா மறுபிறவி இல்லாத நிலை, இருக்கிற காலத்தில் மனசு நிம்மதியை கொடுக்குற நிலை, அவ்வளோதான். மீதி மற்ற பதவிகள்லாம் ஒவ்வொரு நாளைக்கு அழியக்கூடியதான். எவ்வளோ பெரிய பதவியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு இல்லாது. அவள் இவனுடைய வாழ்க்கையே அடுத்த நாள் எப்படி இருக்கும் இவனால் சொல்ல முடியாத. ஆகையால் இருக்கும் பொழுது அதை நாம் நல்ல வழியாக சரி பண்ணிக்கணும். காற்று இருக்கும் பொழுதே சூற்றிக்கொள்ள. காற்றுன்னா என்ன காற்று? உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான மூச்சு காற்று. காற்று வெளியில் இருக்கிற காற்று இல்லை. மூச்சு காற்று இருக்கும் பொழுதே நல்ல வழியை பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்றது சாஸ்திரம். அது மாதிரி நம்ம தாமுபைஹி மகாராஜ சரணம் பரமேஸ்வரீம் ஆராதிதா சைவரடம் போகஸ்வர்காபவர்கதா. என்ன பண்ணணும்? தாமுபைஹி மகாராஜா, ஏ ராஜா சொல்றதனே, அந்த அம்பாளை சரணாகதி பண்ணு. சரணம் பரமேஸ்வரீம் ஏம் ஆராதிதா சைவர்ணா. மனுஷியால் அந்த அம்பாளை ஆராதனை பண்ணினா அந்த அம்பாள் என்ன கொடுக்குறா? போக ஸ்வர்க அபவர்கதா, இருக்கிற வரைக்கும் போகத்தை கொடுக்குறா, அதற்கு பிறகு ஸ்வர்காதி சுவர்க்கத்தை கொடுக்குறா, அதற்கு பிறகு மறுபிறவி இல்லாதான மோட்சத்தையும் கொடுக்குறா. எல்லாம் ஒன் ஸ்ட்ரோக். அதையும் பண்ண மாட்டேங்கிறேள் தெரியல, சொல்லி தரல தாகும். அதுபோல அவசரணம் சரணம் கரவாணி. இந்த உங்களுடைய சரணத்தை தேவதைகள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறாமா? தாமர. அது மட்டும் இல்லை, வாணி நிவாசி. அம்பாள் எங்கே இருக்க தெரியுமோ? நான் எங்கே சாஸ்திரங்கள் இருக்கோ, எங்கே வேதங்கள் இருக்கோ, எல்லாம் நற்சொற்கள் இருக்கோ அந்த இடத்துல அம்பாள் இருக்கலாம். இனிமையான பேச்சு இருக்கணும். எந்த வார்த்தையும் இன்னத்தர நம்ம மனசு தாக்கும்படி பேசாமல் இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் அம்பாள் அவரிடத்துல சாஸ்திரமாக இருப்பாளாம். அதனால் அம்பாளுடைய பேர்னா வாணி நிவாசி சிவம். அதோட மட்டும் அம்பாளை யார் தியானம் பண்ணுறாளோ அவளுக்கு இந்த அறிவு தானாக வந்து சேரும். அம்பாளுடைய அறிவு தானாக, சரஸ்வதியினுடைய அறிவு வருமா? என்ன, சரஸ்வதி மாதாவும் மகாலட்சுமி மாதாவும் ரெண்டு பேரும் அம்பாளை எப்பொழுதும் பூஜை பண்ணிட்டு இருக்க. சகாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா அப்படின்னு ரெண்டு பக்கத்துலேயும் வாணியும் மகாலட்சுமியும் சரஸ்வதி மாதாவும் எப்பொழுதும் அம்பாளை சேவித்து கொண்டிருக்கா. ஆகையால் அம்பாளுடைய பாதங்களுக்கு தாங்கள் நமஸ்காரம் பண்ணினேனால் இரண்டு பேருடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, சிவம் பரம மங்களமான ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயதே புருடஸ்தமஜம் நித்யம் பிரஜாமி சரணம் சிவம் அப்படின்னு அந்த அழகான அந்த ஸ்வரூபம் அது நமக்கு கிடைக்கும். ஜய ஜய ஹே மஹிஷாசுர மர்த்தினி ரம்ய கபத்தினி செய்த சுதே அப்படின்னு அம்பாட்டிய பாதங்களை வர்ணனம் பண்ணினார். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய திவ்யமான வதனாரவிந்தம் அந்த முகத்தை வர்ணனம் பண்ணுறது. தவ விமலிந்து குலம் வதனிந்து மலம் சகலம் நனு கூலயதே கிமு புருஹித புரிந்து முகி சுமுகி விரதோ விருகி கிரியதே மம துமதம் சிவனா மதனே பவதி கிருபய கிருத கிமு சக்ரியதே ஜய ஜய ஹே மஹிஷாசுர மர்த்தினி ரம்யக பத்தினி செய்த சுதே தம விமலிந்து குலம். இந்து குலம் ஆயிரம் சந்திரங்கள் சேர்ந்தா எப்படியோ அப்படிப்பட்டதான ஒளி அம்பாளத்தில் இருக்கு. அம்பாளுடைய திருமுக மண்டலத்தில் எப்படி ஒரு ஒளி இருக்கு,
சந்திரன் ஆயிரம் சந்திரங்கள் சென்றால் எப்படியோ அப்படி. ஓஹோ, அப்போ சந்திரங்களை நிறைய பெருக்கினா அம்பாளுடைய முகத்துக்கு சரியாயிடுமா? அது மட்டும் இல்லை. தவிமலிந்து குலம், குலம்னு சொன்னால் கூட்டம்னு அர்த்தம். இந்து குலம் சந்திரர்களுடைய கூட்டம். சந்திரர்களுடைய கூட்டம் மட்டும் இல்லை, விமலிந்து குலம். சந்திரனத்தில் எவ்வளோ இருந்தாலும் ஒரு அழுக்கு இருக்கு சார். இங்கே சில பேர் அதை முயல்னு சொல்கிறாங்க. ஒரு முயல் அங்கே போய் மாட்டின்ட்டு இருக்கு, அதனால தான் அங்கே அழுக்கு தெரிகிறதுங்கிற சில பேர். சில பேர் சொல்கிற பாட்டி அங்கே தோசை சுட்டு இருக்காங்கிறார். என்னமோ சொல்லிட்டு இருக்க, அவாளுக்கு தோணிட்டு சொல்கிறார். ஆனால் சந்திரனிடத்தில் என்னன்னா, இந்த ஸ்ரீஹர்ஷன் ஒரு கவி, அந்த கவி என்ன பண்ணினார் தெரியுமா? நான் இந்த சந்திரனிடத்தில் கருப்பாக இருக்கு எதுக்கு? அவர் உத்திரேற்றம் பண்ணினார். இந்த தமயந்தியை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக அவர் அதுக்கு என்ன எதனால் உண்டு பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணினாரா? தங்கத்தினால் பண்ணலாமா, வெள்ளியினால் பண்ணலாமா, உயர்ந்த பதார்த்தத்தில் பண்ணலாமா அப்படின்னு பார்த்து பார்த்து கடைசியில் சந்திரன் தான் எல்லோருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கு. யாராக இருந்தாலும் சந்திரனை பார்த்தா போகணும்னு சொல்கிறாளா, திகட்டுறதோ, மறுபடியும் பார்க்கணும்னு நினைக்கிறாளோ? இது போல் சில பதார்த்தங்கள் இருக்குது. யானை எத்தனை தினம் பார்த்தாலும் இன்னும் தினம் பார்க்கணும். ரோட்டில் யானை போனால் அதை எப்படி பார்க்குறேன்? சரி, இத்தனை நாளாக யானை பார்க்கலையா தானே, அப்படி பார்க்கல. சின்ன குழந்தையாக இருந்தாலும் வயதானவராக இருந்தாலும் சரி, யானைன்னு அது பார்ப்பேன், சந்திரனை பார்ப்பேன், அதே போல் பீச்சில் சமுத்திரத்தை பார்த்துட்டே இருப்பேன். மணிக்கணக்காக போய் அங்கே உட்கார்றல, என்ன சார் இருக்குது? அதே அலை தானே, அதே சமுத்திரம் தானே, யாரும் இல்லைன்னா அங்கே போய் மனசு கவலையாக இருக்கிறவங்களாம் அங்கே போய் உட்கார்றேன். அங்கே போனால் உங்களுக்கு கவலை போடுறதில்லை. இருந்தாலும் ஜனங்கள் குளிர் தான் இருக்குது, இருந்தாலும் ஜனங்கள் அதை பார்த்தா ரொம்ப இஷ்டம். அப்படி ரொம்ப எல்லோரையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியதான சக்தி இருக்கக்கூடியதான பொருள்களில் சந்திரன் ஒரு ஒரு பொருள். ஆகையால் அவர் என்ன பண்ணினான்னா, இந்த தமயந்தனுடைய முகத்தை செய்வதற்காக அந்த சந்திரன் வந்து ஒரு அம்சத்தை அப்படியே புட்டு பண்ணினார். அதனால தான் அந்த இடத்துல என்ன, அந்த குளத்தில் கொஞ்சம் இதாக போயிடுது. அதனால தான் அந்த பேக்ரவுண்டாக இருக்கக்கூடியதான அந்த ஆகாசமானது தெரியுதான். அதனால என்ன, கனி கனிலிமா கம்னு ஆகாசம், அந்த ஆகாசத்துடைய பேக்ரவுண்ட் அங்கே புட்டு எடுத்ததுனால அந்த பேக்ரவுண்டை தெரியுது. அதனால தான் அங்கே மார்க் இருக்குங்க. உத்தரவு ஒரு மாதிரி சொல்கிறார். ஆனாலும் ஒன்று நிச்சயம், என்ன அழகாக உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகள்னாலையும் விரும்பப்பட்டு பார்க்கப்பட்ட போதிலும் சந்திரனிடத்துலையும் ஒரு அழுக்கு இருக்கு. ஆனால் அம்பாளத்தில் அதுவும் இல்லையா? தப விமலே இந்து குலம், அந்த விமலம்னு போட்டிருக்க பார்த்தால விகத மலம். சைவ சாஸ்திரத்தில் ஒரு மனுஷன் இருக்கானே, இந்த மனுஷனுக்கு மூணு விதமான மலங்கள். அந்த மூணு விதமான மலங்களுக்கும் அப்பாற்பட்டவன் பசு, பதி. இவன் பசு. அந்த பதியானவன் இந்த பசுவை பாசத்தை விட்டு அகற்றுகிறார். பசு நடத்துல பாசங்கள் உண்டு, பசுமாட்ட கட்டிவிட்டு, அதனால் அதுக்கு சுவாதந்திரம் இல்லாமல் போயிடுது. அந்த சுவாதந்திரம் வரணுமே ஆனால் இந்த கட்டை அவுத்தா தானே வரும். இந்த கட்டை யார் அவுக்க முடியும்? யார் பசுமாட்டை இது பண்ணிட்டு இருக்கானோ அவனால் தான் முடியும். அந்த பதி தான் அதை அவுக்கணும். ஆகையால் அந்த பதியானவர் பசுவினுடைய பந்தங்களை, அந்த கட்டுகளை, மலங்களை அவுக்கணும். இது என்னென்ன முப்பிரிவு நூலை கட்டப்பட்டது இந்த பந்தம். அந்த முப்பிரிவு நூல் என்ன, ஆணவ மலம், காயிக மலம், கார்மீக மலம் அப்படின்னு மூணு மலங்கள். ஆணவ மலம் நமக்கு தெரியாமலே நான் உயர்ந்தவன் அப்படின்னு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷர்களுக்கு இருக்குது. நமக்கு கொஞ்சமாக இருக்குது, சில பேருக்கு அதுவாக தான் இருக்குது. அது எப்போ இருக்கட்டும், இருந்தாலும் நான் என்கிற அகங்காரம் இருக்குது எல்லோருக்கும். அதற்கு இது ஆணவ மலம் ஒன்று. காயிக மலம் இந்த ஸ்தூல சரீரத்தினால் பண்ணக்கூடியதான மலங்கள், கெடுதல்கள். அதுபோல் கார்மிக மலம், ஏதோ தெரியாமலேயே சில, நம்ம அறியாமலேயே சில வார்த்தைகளை பேசுகிறோம், சில சரீர சேஷ்டைகளை பண்ணுறோம். அதனால் என்னாச்சு, இன்னொருத்தருடைய மனசானது நோகிறது, அது அப்படியே மலை மாதிரி சேர்ந்து போகிறது சார். ஸோ இந்த மூன்று விதமான மனங்களையும் அகற்றணுமே ஆனால் அதுக்கு அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை தியானம் பண்ணணும். தவபமலைந்து குலம், அதனால்தான் மனுஷனுடைய மலம் இவைகள்லாம் போகணும் என்பதற்காகத்தான் அந்த அம்பாளுடைய முகமானது ஒரு விதமான அழுக்கம் இல்லாதான ஒரு உயர்ந்ததான சந்திர பிரகாசம் மாதிரி இருக்கு. தம விமலேந்து குலம் வதனேந்து மலம், வதனேந்து மலம்னு படிக்காதீங்க, வதனேந்தும் அலம். சந்திர முகத்தை அது என்ன, சகலம் நனு போலயதே அலம்,
இதை யார் தியானம் பண்றாரோ அவனுக்கு எல்லாவற்றையும் எல்லா விதமான அனுகூலத்தையும் செய்வதற்கு இது ஒன்று போறும். இது ஒரு தரம் அம்பாளுடைய முகத்தை யார் தியானம் பண்ணுவானோ, மனதில் பார்ப்பானோ, அவனுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுவதற்கு இந்த தியானம் ஒன்று போரும். கனவிமலேந்து மலம் குலம் வதனேந்து மலம் சகலம் அனுகூலயதே, சகலம் அனுகூலயதே அலம். உங்களுக்கு இதை பண்ணுறதுக்கு எது முடியாது, எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கும். இந்த கவி சொல்ற இந்த அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை, இந்த அழகை சமானமாக இதுக்கு ஒப்பான அழகு வேற யாருக்காவது இருக்கா என்று பார்ப்போம். முடியாது. கிமு புருஹோத புரிந்து முகே சுமுகே, இந்திரன் என்ன பண்ணுவானா, பிரம்மதேவ சிருஷ்டி பண்ணியதான இந்த உலகத்தில் 7-14 புவனங்களில் அழகான பெண் வழிகளை அவர் என்ன பண்ணுவார், அவளுடைய காலமானப்பட சொர்க்கலோகத்துக்கு வாங்கன்னு சொல்வார். அங்கேயே கொஞ்ச நாள் அவளுக்கு, ஏன்னா பிரம்மதேவருடைய சிருஷ்டியில் இப்படி அழகான ஒரு ஸ்திரீகள் இருக்காள்னா அவள்லாம் அந்த லோகத்தில் இருக்கட்டும் அப்படி. நிறைய அப்சரஸுகள்லாம் அங்கே இருந்துட்டுருக்கா. அப்சரஸ்ன்னு என்ன, ஜலத்தினுடைய பகுதி யாருக்கு சரீரத்தில் அதிகமாக இருக்கோ அவளுக்கு. நீங்கள் 10 நாள் ஜலம் சாப்பிடலன்னு வச்சுங்களேன், இந்த சரீரமானது உடம்பு தோலெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். உப்பு வேணும் நமக்கு சரீரத்தில், ஜலம் வேணும். உப்பு இல்லாத போனால் இந்த சரீரமானது ஒரு மாதிரி ஆகிடும், மேல் தோலே ஒரு மினுப்பு நுப்பு போயிடும். அதனால தான் சமஸ்கிருதத்தில் உப்புக்கு லவணம்னு பேர். அந்த லவணத்தினால் வரக்கூடியது லாவண்யம். இந்த லாவண்யம் போயிடும், அந்த சரீரத்தை மேல் தோலை பார்த்தாலே ஒரு மாதிரி மாதிரி ஆகிடும். கவனம், இந்த தோலுக்கு ஒரு மினுமினுப்பு இருக்கு. மினுமினுக்கு இருக்குன்னு எப்படி தெரியும்னா, இப்போ உயிரோடு இருக்கிறப்ப இருக்கோ இல்லையா, இதுவே இந்த தோலை உயிர் போன பிறகு அந்த தோலை மிருதங்கத்துக்கு ரெண்டு பக்கம் போட்டு வச்சுருக்கேன், இந்த தவலுக்கு வச்சுருக்கேன், அதை பார்த்தா உங்கள் தோல் மாதிரியா இருக்கு இல்லையே, ஏன் சாமி அது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடியதான அந்த சக்தி போயிடுது, அதுக்கு அந்த மினுமினுப்பு போயிடுது. அதுக்காக அப்பப்போ அந்த மாவு தடவிட்டே இருப்பான், இல்லைன்னு சத்தமே பண்ணாததுன்னு. அப்போ அந்த தோலுக்குள்ளே அந்த சக்தி இருக்கணும், அப்போ தான் அது சரியாக வரும். அதே மாதிரி இந்த உப்பும் ஜலமும் அதில் இருக்கணும். ஜலபாகம் அதிகமாக இருக்கிறதா தான் அப்சரசங்கள்லாம் ரொம்ப அழகாக இருப்பாளாம் அப்படின்னு சொல்கிறான். இது போல ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊருக்கு வாங்கோ அப்படின்னு அங்கே கொஞ்ச நாள் வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி அதோட வழக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட்டு. அதே போல் இந்திரனுக்கு என்ன, அழகானவர்கள்லாம் அங்கே சொர்க்கலோகத்துக்கு நிவாரணம் பண்ணி அங்கே இருந்துட்டு இருப்பான். அப்படி இருக்கக்கூடியதான அழகானவர்கள்லாம் எங்கே இருக்கலாம், அவரை எங்கே பார்க்கலாம், சொர்க்கலோகத்தில் பார்க்கலாம். ஆனால் அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியதான பெண்மணிகளுடைய முகங்கள் ஏதாவது அம்பாளுடைய முகத்துக்கு கிட்ட வர முடியுமான்னு பார்க்கலாம். புருஹூதன், அதிகமாக ஹோமம் பண்ணப்பட்டவன் யார், எப்பொழுதுமே இந்திரா யஸ்வாகா அப்படின்னு நிறைய உலகத்தில் இருக்கிறவாள்லாம் எந்த யாகம் பண்ணினாலும் அதில் இந்திரனுக்கு ஒரு பங்கு உண்டு. அப்படி இந்திரன் புருஹூதமுகி சுமுகி வே, அங்கே இருக்கக்கூடியதான அழகான பெண்மணிகளுடைய அசௌ விமுகி கிரியதே, அவளுடைய முகங்கள் எல்லாம் சேர்ந்து அம்பாளுடைய முகத்தை தோக்கடிக்க முடியுமா, முடியாதப்பா. இது எங்கேயோ இருக்க அவளுக்கு என்ன, அம்பாளுடைய ஒரு அனுகிரகத்தினுடைய திவலை வந்த பிறகுதான் அவளுடைய அழகா அப்படி வந்திருக்கு. ஒரு வியக்தி அழகா இருக்கணுமேனா அது ஈஸ்வரானுகிரகம் வேணும். ஒரு வியக்தி நல்ல புத்திசாலியா இருக்கணும்னா ஈஸ்வரானுகிரகம் வேணும். அவன் உயர்ந்ததான பதவியில் இருக்கணும்னா ஈஸ்வரானுகிரகம் வேணும். அப்படி இது அழகானது அம்பாளுடைய அனுகிரகத்தினால கிடைத்ததான ஸ்வரூபம். இந்த லாவண்யம்னு இருக்கு, இதில் லாவண்ய சமுத்திரம் எங்க இருக்க, மகா லாவண்ய சேவதே, அழகுக்கெல்லாம் இருப்பிடம் அங்கே, அங்கிருந்து தான் ஒரு தேவலை இங்கே வந்துருக்கு. அந்த ஒரு தேவலையே இவளுக்கு உலகத்தில் அதிலோக சுந்தரின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்படிப்பட்டதான இவள் அந்த அம்பாளுடைய சுரூபத்தை தாண்ட முடியுமா, முடியுமா, முடியாது. அதான் சொல்ற, கி முருஹூத முகி புருஹூத புரிந்து முகி, புருஹூத புரி இந்திர பட்டணம், அங்கே இருக்கக்கூடியதான இந்து முகி சுமுகி, இப்படிப்பட்டதான அழகான அந்த சுமுகிமே பெண்வெடுங்க பெண்கள்னால விமுகிக்கிறது, இந்த முகமானது வேற விதமா பண்ண முடியுமா, முடியாது. மமத்து மத்தம் அம்மா, அதனால்தான்
நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேங்கிறான். மமது மதம் சிவனா மதனே, அம்பாளுக்கு என்ன தனம் இருக்க அப்படிங்கிறல, சிவநாமா இருக்கு. இதுதான் நிஜமான பணம். இந்த ரூப நோட்டோ, தங்கமோ, பூமியோ, பசுக்களோ, இவையெல்லாம் அது நிஜமான தனமாக இருக்காது, எப்போ வேணால் போயிடும். இது சொல்ல முடியாது, நம்மகிட்ட இருக்குதுன்னு ஓஹோ சந்தோஷம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியதே தவிர எப்போ இருக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்பர் ஒன் இந்தியாவில் இவன்தான் பணக்காரன் தான். ரெண்டு நாள் ஆச்சு ஷேர் மார்க்கெட்டை இறங்கிட்டு என்னடா ஜெயினர், அவர் 15வது வருஷத்துக்கு வந்துவிட்டாங்க. இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருந்தார், அடுத்த நாள் 15 எப்படின்னார். அது என்னாச்சு, இவங்கிட்ட இருக்கிற ஷேர் இறங்கிட்டு இன்னொருத்தர் ஷேர் ஏறிச்சு, இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன லாபம் என்னன்னா, நமக்கு ஒரு லாபமும் கிடையாது, ஒரு நஷ்டம் கிடையாது, நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் ரொம்ப காசு இருக்கிறவளுக்கு என்னன்னா, அவள் எங்கேயாவது போனால் முதல்ல யார் நிறைய பணக்காரன் நினைக்கிறாலோ அவளை தான் கொண்டு வா, மற்றவர்களை நீங்களும் வாங்க சார், நீங்களும் வாங்கன்னு. அது அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதே மாதிரி அம்பாள் இங்கே இருக்கக்கூடியதான பணம் என்ன, அம்பாடத்தில் சிவநாமதனே அந்த பரமேஸ்வருடைய பெயர் இருக்கு பார்த்தீங்களா, அதான் நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி. வேற ஒன்றும் வேண்டாம், பேரை சொன்னால் போருமா. அந்த ஒவ்வொரு நாமாவும் ஒவ்வொரு மந்திரம், அந்த சிவநாமாக்கள்லாம் ஒரு மந்திரம், அம்பாளுடைய நாமாக்கள்லாம் மந்திரங்கள். ஸோ ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, சிதகிரி குண்டகம் பூதா, தேவகாரி சமஸ்தித, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மந்திரம். இந்த 1000 மந்திரங்களும் ஒரே தினம் சொல்லணும்னு இல்லை, ஒரு நாமாவை சொன்னால் போகிறோம். அதே அம்பாளுக்கு என்ன, எப்பொழுதும் அந்த பரமேஸ்வர நாமாக்களையே சொல்லிக்கொண்டு சிவநாமதனே, அந்த பரமேஸ்வருடைய பெயரை சொல்றது, அவருடைய லீலைகளை நினைக்கிறது. அம்பாளை சரஸ்வதி மாதா கூப்பிட்டு நீங்க பாடும்பா, அம்பாளை எதை வச்சு பாடுவ, சிவநாமங்களை பாடுவாளாம். விபஞ்சாகாயந்தே விவித பபதானம் பசுபதே ஸ்வயாரப்தே சரிதஜிலதே அப்படி சொன்னதுமே சாதுவச்சனே, சாதுன்னு சொல்லலாம். அடுத்த க்ஷணம் என்னன்னா, இதுக்கு தகுந்ததான ஒரு, இனிமேல வீணையில இதை விட உயர்ந்ததான ஒரு சத்தத்தை சொல்ல முடியாது அப்படின்ட்டு அப்படிங்கிறார் சௌந்தர்யம். அப்படி அழகாக எப்பொழுதுமே அந்த சிவநாமாக்கள் ஜென்மாந்தரத்துல நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இது போல பகவன் நாமா வாயில வரும், மனசுல இருக்கும். எவ்யக்ஷரம் பாகவதத்துல சொல்லும் பொழுது வீதி என்ன இருந்தாலும் சரி, அந்த இரண்டு அக்ஷங்கள் சிவா சிவா அப்படிங்கிற அக்ஷணம், அது என்ன, பிரம்மரசாசவர்த்தினி, எப்பொழுதுமே அந்த பிரம்மரசத்தை குடித்து கொண்டிருக்கிறவா தான் எப்பொழுதும் சொல்லிட்டே இருக்காளா. லோகஸ்யத்வர்ஷதி காசிடோர்த்தினா தஸ்மை பவான் திருஷ்யதி விஸ்வபந்தவே, உலகத்தில் எல்லோருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் பொழித்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த இரண்டு நாமாக்கள் இருக்க பார்த்தா, இரண்டு அக்ஷரங்கள் ஸ்ரீ வா ஸ்ரீ வா, அவ்வளோதான். அது என்ன பண்ணுறதான், உலகத்துக்கு சகல பிராணிகளுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது, அதை தான் பணமாக வச்சுட்டு இருக்கலாம். சிவநாமதனே பவதி கிருபையா இமுத கிரியதே, உங்களுடைய கிருபேன்னு ஒன்று இருந்தது ஆனால் அதுக்குள்ள என்ன பண்ணாது. ஆகையால் நான் உங்களை போய் இது வேணும் அது வேணும் கேட்க போகிறதில்லை, இதுதான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சிவநாமதமாக இருக்கக்கூடியதான தாங்கள், உங்களை நான் நினச்சிட்டு இருக்கேன். இது ஒரு விசேஷம், அம்பாளை தரி நினச்சிட்டு இருக்கிறவன் சிவனை தியானம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவளுக்கு வந்து சர்வதா சர்வகாலம் முகத்தில் அந்த தெளிவானது ஏற்படும். முகத்தில் தெளிவுன்னு தெளிவுன்னு எழுதியாக விட்டிருப்பான், அது இல்லை, அவளை பார்த்ததுமே நமக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும். மனசுக்கு கவலை வறுமையானால் அவளுடைய முகத்தை பார்த்தோமையானால் அந்த கவலை போகும். இதுதான் ஒரு சின்னம். அதனால்தான் சொல்றார், மமத்துவ மதம் சிவநாமதனே பவதி கிருபையா கிமுத கிரியதே, எது நடக்காது எனக்கு, உங்களுடைய பாதபத்மங்களை நினைத்து கொண்டிருக்கேன், எனக்கு நடக்காத விஷயம் வேற ஒன்றும் இல்லைம்மா. ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பர்த்தினி சைலசுதே, அயிமயி தீன தயாலு தயா கிருபையைவ த்வயா பவிதவ்யமுமே, அயி ஜகதோ ஜனனி கிருபயாசி ததைவ ததானுமத திரதே, யதுஜிதமத்ர பவத்யுரரி க்ரததா துருதாபமபக்ருதே. ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பர்த்தினி சைலசுதே, அயி மயி தீன தயாலு தயா, அம்மா
நான் என்ன கேட்குறேன் உங்களை என்ன கேட்கணும்னு தோணலை. ஏன்னா உங்களை நினச்ச மாத்திரத்தினாலே எல்லாம் கிட்டினதா போல இருக்கு. மனுஷனுடைய மனசில் ஆசை இருக்கணும். ஆசை இருக்கணுமையானால் அவன் அபரிபூர்ணனாக இருக்கணும். எனக்கு இது வேணும், நான் இப்பொழுது அது இல்லாமல் குறைபட்டிருக்கேன், குறைபட்டு உள்ளேன் எனக்கூடியதான எண்ணம் இருந்தால் தான் எனக்கு அது வேணும் எனக்கூடியதான எண்ணம் தோணும். உங்களை பார்த்ததுமே குறைகள்லாம் நீங்க, ஒரு குறையும் இல்லை. இப்ப இதை கேட்கணும் அது கேட்கணும் தோணலை. ஏன்னா எத்தனை பிறவைகள்லாம் நான் எதை எதை அனுபவித்திருக்கேன்னு தெரியும். இவைகள்லாம் அனுபவிச்சு என்ன சுகம், சாஸ்வதமான சுகம் கண்டிருக்கோம். ஆகையால் இவைகள்லாம் இருந்து பிரயோஜனம் இருக்கு. அப்பப்ப அது இல்லைங்கிறப்ப அது வேணுமேன்னு ஆசை வருது, வந்த பிறகு இது வசத்தின்னு தோணலை. அப்படின்னா இருக்கு லௌகிகமான சுகங்கள்லாம். ஆகையால் இவைகள்லாம் பிரயோஜனம் இல்லைம்மா. ஆனால் இப்போ என்னென்ன உங்களுடைய திருமுக மண்டலத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். ஆனால் என்ன வேணும் இப்போ? ஒன்று, அந்த பரமேஸ்வரனை கேட்கும் பொழுது தவ பாத பக்தி மே விதேஹி, வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய பாத பக்தியை மட்டும் கொடுங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறா போல. உங்களுடைய கருணை மட்டும் என் மேலே விடுங்க. தீன தயாளுவா இருந்துருக்கீள், தீனால் இடத்துல கட்டப்பட்டு கொண்டிருக்கிற வாரத்தில் எப்பொழுதும் தயையை காட்டி கொண்டிருக்கீள். உங்களுடைய கடக்கண் பார்வை என் மேலே விழுந்தா போறோம், எனக்கு அமித லாபம் உமக்கு நட்டம் இல்லை. அதை பார்க்க நான் உங்களை கொடுத்துட்டேனா எங்கிட்ட எல்லாம் போயிடுமே அப்படின்னு நினைக்கிறது இல்லை. வனேவா ஹர்மியேவா சமகர நிபாதோ ஹிமகரோபதி நச்சதே ஹானிரியதா. நீங்க என் மேல பார்த்ததுனால என்ன ஒரு தடவை அப்படியே நினைச்ச ஒரு தடவை உங்க கடைக்கண் பார்வை என் மேல விழுந்ததுனால இந்த வாழ்க்கையிலிருந்து நான் மேல எங்கேயோ போயிட்டேன். உலகத்தில் இருக்கிற சகல நன்மைகளும் எனக்கு ஏற்படுறது. ஓஹோ, என்னுடைய பார்வை உங்க உங்க மேல விழுந்தா இவெல்லாம் ஏற்படுறது நல்லதான் இருக்கு. இதனால எனக்கு நட்டம் வருது என்ன? உமக்கு ஒரு நட்டமும் இல்லை. ஏன்னா நீங்க எப்பொழுதும் கண்ணை பார்த்துட்டே தான் கண்ணை திறக்கிறீர்கள். மனுஷாலாவது கொஞ்ச நேரம் கண்ணை கொட்டிவிட்டு கண்ணை திறப்பவா? நீங்க கண்ணை கொட்டாமலே இருந்துருக்கேன். அப்போ உங்களுடைய பார்வை எங்கேயோ விழும், அது விழுந்து கொண்டே இருக்கு. அது என் மேல விழுந்தா எனக்கு இவ்வளவு லாபம் இருக்கு, உங்களுக்கு அதனால நட்டம் இல்லை. என்ன பார்க்கலன்னு இன்னொன்னு பார்க்க போறேன், ஒரு செவரை பார்க்க போறேன், ஒரு ஆகாயத்தை பார்க்க போறேன். ஆனால் என்ன பார்த்தேன்னால் எவ்வளவுக்கு லாபம் வருது பார்த்தீங்களா? இது என்ன பார்க்க கூடாதா? அதனால நட்டதே ஹானிரியதா வனேவா ஹர்மியேவா சமகரணி பாதோ ஹிமகரஹ. இந்த சந்திரனுடைய நிலை இருக்கு சார், இந்த சந்திரனுடைய நிலை நம்ம உபரிகையில் விழுந்ததுன்னு வச்சுங்களேன், நாம் அதில் உட்கார்ந்தனா ஆனந்தமாக இருக்கலாம். அது காட்டு மேலேயும் விழுது, காடுலேயும் இருக்குமோ இல்லையா? சந்திரன் வந்து இங்க யாரும் மனுஷால் இல்லை, ஸோ என் நிலை எடுத்துக்கிறேன், இங்க வேண்டாம் என்னுடைய நிலா அப்படின்னு எடுத்துக்கிறாரோ. இல்லை சமுத்திரத்தில் இருந்த வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ், அவ்வளவு பெரிய சமுத்திரம் முழுக்க நெடுக எங்க இருந்தாலும் சந்திரனுடைய நிலை இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் வேஸ்ட்டு தானே. நான் அங்கே யார் சார் இருக்கா? யாரும் பார்க்கறது இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மீன் குட்டிகள் அது உள்ளதான் பார்க்கறது, மேலே பார்க்க மாட்டேங்கிறது. இந்த நிலை அங்கே இல்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம்? வேண்டாம் அப்படிங்கிறல சந்திரனுடைய சுவாவம் இல்லை. அங்கே மனுஷியால் இருக்காளா இல்லையா, பார்க்குறாளா இல்லையா ஒன்றும் நினைக்கிறது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் பிம்பத்தில் அம்பாளை தியானம் பண்ணி சந்திரமாஸ்யாம் பௌர்ணமாஸ்யாம் சந்திரமெம்பே ஜாயே ஸ்ரீலலிதாம்பிகாம் அம்பாளை தியானம் பண்ணி பஞ்சபூஜை பண்ணி சாஸ்திரநாமத்தை படித்தோமையானால் தீர்காயுஷ்டம் கிடைக்குமா? எப்படிப்பட்டதான தீர்காயுஷ்டம்? உடம்புல ஒரு வியாதி இல்லாமல், வியாதி வைக்கம் இல்லாமல் இருக்கணும் மனுஷன். இப்போ சொல்கிறவங்க அனாயாசேன மரணம் அப்படின்னு கேட்டுக்கிற பகவான் உங்களுக்கு என்ன வர வேணும்? அனாயாசேன மரணம் வினா தைத்தியான தைன்யேன ஜீவனம், தீன நிலை இல்லாமல் வாழ்க்கையை நடத்துக்கணும், ஆயாசப்பட்டு கவலைப்படாமல் பிராணம் டக்குன்னு போயிடணும். இவன் நினச்ச காலத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற போல போயிடுமா? என்ன இது பண்ணுற பாப்பங்கள் எப்போ தெரியாது. ஆனால் விவகாரம் வந்து கேட்கறது மட்டும் பகவான் எப்படி இது வேணும் அது வேணும் தேகமே கிருபையா சம்போ. அதுக்கு மேலே என்ன உங்களிடத்துல அச்சஞ்சலமான ஒரு பக்தி வேணும் இப்படின்னு பிரார்த்திக்கிறோம் அல்லவா? ஆனா விவகாரம் என்னன்னா நான் எதையும் கேட்க போறதில்லை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சு போச்சு. ஆனா என்ன பண்ணும்? உங்களுடைய கிருபை தான் வேணும். இந்த கிருபை தான் என் மேல இருக்கணுமா? ஐ ஜகதோ ஜனனி கிருபையா தி யதா தி ததா மின் ததா அனுமிதி அதி ஹரதே. அம்மா
இந்த உலகத்துக்கெல்லாம் நீங்க அம்மாவா இருக்கீங்கிறது உங்களுடைய சரித்திரத்தை கண்டாலே தெரிகிறது. உலகத்துக்கு அம்மாவா இருந்து கொண்டு ஒவ்வொரு பிராணியும் முன்னு கொண்டு வந்து அவ எப்படியாவது என்னை வந்து அடையணுங்கிற ஒரு அபிப்பிராயத்துல தாங்கள் இருக்கல. இதனால்தான் சாஸ்திரங்கள்லாம் வேதம்ல வேத ஜனனி அப்படிங்கிற அம்மாவ ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராங்கி மாதாமர கத சியாமா அப்படி இந்த மாதாங்கிற பேர் இருக்க பார்த்தேடா அவ்வளவு உயர்ந்ததாக எல்லோரும் நல்ல வழியில வந்து உங்களை வந்து அடையணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கட. இது சாஸ்திரங்களை பார்த்தா தெரியறது ஐய ஜகதோ ஜனனி கிருபையா சிதா அனுமிதா சிரதே யதுஜித மத்ர பவதி முருகு பவதி பவத் புரி பவத் யுரதி குருதா எனக்கு தெரியாது. நான் இது வேணும் அது வேணும்னு கேட்பேன், அது உயர்ந்ததான பலம் இல்லாம போயிடும். நமக்கு கேட்க கூட தெரியாது. பகவான் எதிர்க்க வந்தா என்ன கேட்கணும்னு தெரியாது. பாணினின்னு ஒரு மகர்ஷி, அவர் உபவர்ஷங்கிற ஒரு குருட்ட போனார். அவரோட போய் வியாக்கரணம் கத்துக்கணும்னார். அவர் பெரிய வேதாந்தி, வேற வியாக்கரணம் கத்துக்கணும்னு போனார். போனால் என்னாச்சுன்னு அங்கே இருக்கா கத்துட்டுருக்கார், அவரும் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். ஒரு 6 மாதம் ஆச்சு முதல் பாடலையும் பாஸ் பண்ணல. ஆனால் நல்ல சரியான சிஷ்யன், எல்லாம் எந்த வேலை சொன்னாலும் சொல்லுவோம், ரொம்ப பக்தியோடு இருக்கக்கூடியவன். அந்த அத்த மாமி பார்த்தாளா, இங்கே வாடான்னு கூப்பிட்டா. என்னாச்சுன்னு, உனக்கு படிப்பு வராது, ஏன் அனாவசியம் கஷ்டப்படுறா, ஒன்று வராது உனக்கு, என்னம்மா இப்படி சொல்லுன்ற. நான் சொல்கிறேன் பாரு, அதோ அங்கே போய் பாரு, ஒரு 4 மாதங்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு முன்னால் போய் கொஞ்ச நேரம் தபஸ் பண்ணு, அப்போ வந்து புத்தி சரியாக ஆட்டம் அப்படின்னு இந்த பையனுக்கு சொன்ன பேச்சு கேட்குறவோம். வேற ஒன்றும் தெரியுது, நேராக போனால் அவளுக்கு முன்னால் உட்காரு, அவள் பார்க்கல, அவள் தபஸ் பண்ணிட்டு தபஸில் இருக்கார். இவன் போய் உட்கார்ந்தான், கண்ணை மூண்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அவள் இப்படி திரும்பி பார்க்குறான், அவன் மூண்டுட்டு இருக்கான், இவளை மூண்டுட்டு இருக்கான். மணி கொஞ்ச நேரம் ஆச்சு, மறுபடியும் மூடுறான். ஏன்டா அவ மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருக்கான், விவகாரம் அப்படியே பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு சாயங்காலம் அங்கே இருக்கக்கூடியதான மார்கழிய தபத்துக்கு சந்தோஷப்பட்டு பரமேஸ்வரன் அங்கேருந்து இறங்கி வந்திருக்கார். அவளுக்கு தரிசனம் கொடுக்கணும். அவ சனக்க சனந்தன சனத்குமார சனசுஜாதான்னு 4 பேர் அவளுக்கு வந்து தரிசனம் பண்ணினார். அவ கண்ணை திறந்தா, கண்ணை திறந்து பரமேஸ்வரனோட நமஸ்காரம் பண்ணினார். பரமேஸ்வரன் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அவ ஆத்மா ராமாச்சமுனையா நிர்கந்தா அப்யுருக்ரமே உருவந்தி அகைது கீம் பக்திம் இத்தம் போத குணோஹரே அப்படின்னு அந்த பரமேஸ்வரத்துல உயர்ந்ததான ஒரு பக்தி பண்றா. வேற எதற்கும் இல்லை, இது வேணும் அது வேணும் கேட்கறது இல்லை. அவளுடைய குணங்கணங்களை பார்த்து இதுதான் மிக உயர்ந்ததுன்னு அவளுக்கு பக்தி பண்ணிட்டே இருக்க. அதனால நாங்கள் எதையும் நினைச்சு பண்ணல, உங்களுடைய குணங்கணங்களை பார்த்தோம், அது மனசு சந்தோஷமா இருந்தது, அதையே தியானம் பண்ணிட்டு இருக்கோம்னு. பரமேஸ்வரன் பார்த்தார், உங்களுக்கு நல்லதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னால் இங்கே பார்த்தா இங்கே ஒரு சின்ன குழந்தை, இது கண்ணை மூடிட்டு திறக்கிறது. இவரை எழுப்பினார், அப்பா உனக்கு என்ன வேணும், நீ வர கேட்டுக்கோ அப்படின்னார். இவர் சொல்றார், நாட் ப்ரிப்பேர்டு பர வரம்னு, முன்னாலேயே அதை சொல்லியிருக்க வேண்டாமா, இதுவரை பரமேஸ்வரன் வருவார் பிரத்யட்சமாவார், ஏதாவது வரம் கேட்பார், முன்னால் லிஸ்ட்டு எழுதி வச்சுக்கோ அப்படின்னா ஒரு 100-150 லிஸ்ட்டு எழுதி வச்சுப்போம். அந்த குழந்தை இவர் நாட் ப்ரிப்பேர்டு டக்குன்னு வந்துவிட்டார். என்ன வேணும்னார் பரமேஸ்வரன், இப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரா. பார்த்ததுமே என்ன தோணித்துனார், அவருடைய கையில் ஒரு உடுக்கை இருந்தது. அந்த உடுக்கையை பார்த்து, ஓஹோ இது என்ன குழந்தையோ இல்லையா, இது நன்னா இருக்குது, இதை உடுக்கனால பார்த்தா போல இல்லை, இதை கொஞ்சம் அடித்து காட்டுங்களே என்னாரான். இந்த பரமேஸ்வரன் பார்த்தார், இவருக்கு என்ன கேட்கணுமே தெரியலையே, சரி இருக்கட்டும் அப்படின்னு அந்த உடுக்கையை அடித்தாராம். நிறுத்தாவசானே நடராஜராஜா நனாதடக்கம் நவ பஞ்சவாரம், 9 தரம் 1 தரம் அடித்தாராம், அதுக்கப்புறம் 5 தரம் அடித்தாராம் நவ பஞ்சவாரம். அது என்ன, ஏ தத்விமர்சே உத்தர்துகாமா சனகாதி சித்தான்னு, சனகாதிகளை எல்லாம் அவரை உத்தரணம் பண்ணணும் என்பதற்காக வந்தவர் இப்படி அடித்தார். ஏ தத்விமர்சே சிவசூத்திர ஜாலம், இதுதான் சிவசூத்திர ஜாலம். இந்த 14 சிவசூத்திரங்கள் அயோன் ரிலக் ஏவோன் அயவன் அயவரட் லண் ஜபன் கடதல் கப சடதவ் சடதவ் கபை சடதல் ஹல் அப்படின்னு அடித்தார். இப்படி 14 தரம் அடித்தார். இதை பார்த்தார்,
இது கேட்டுவிட்டு சரின்ட்டார், மறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன எது நன்னா இருக்கெல்லாம் கேட்க மாட்டார் பரமேஸ்வரர். இங்கே சொன்னது கொடுத்தது அவர் மறந்து விட்டார். அப்புறம் என்னடா ஆச்சுன்னார், இதை வச்சுண்டு முழு வியாக்கரணம் அவருக்கு புரிஞ்சு போயிட்டுதான். அப்புறம் குருவிட்ட குரு பத்னிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணினேன், இதுபோல் எனக்கு பரமேஸ்வரன் தான் அடித்தார்னார். அப்படியே அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டாலும் அதுக்கு குருவிட்ட சொன்னேன், இதுபோல் பண்ணால் நான் போய் சொன்னேன். வேற என்ன, இத்தனை நாளாக எனக்கு பிரத்யட்சம் ஆனாலும் அவனை பணம் பண்ணி பண்ணிவிட்டேன் நீ குரு கிரகம் அப்படின்னு சொல்லி நீ வியாக்கரணம் எழுதுனார். அதில் வச்சுட்டு தான் 3994 சூத்திரங்கள், 4 சூத்திரம் லெஸ் 4000 அப்படி பாணினி சூத்திரங்கள்லாம் எழுதி இன்றைக்கி வியாக்கரணம் வந்து கேட்டோம். அவருக்கு ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த அளவுக்கு இன்றைக்கி எது கேட்கணும்னு எனக்கு தெரியலை, தெரியாத நான் என்ன உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேன். ஆகையால் அம்மா உங்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறாரோ அது பண்ணுங்கன்னார். உங்களுக்கு எது நன்றாக இருக்குன்னு தோன்றோ உரதி குருதா அதை எனக்கு பண்ணி கொடுங்க. அது இல்லை என்ன ஒரு தாபம் அப்பா குருதே, எதை பண்ணினா என் மனசுல இருக்கிற தாபம் குறையுமோ. என் மனசுல இப்பொழுது ஏதோ ஒரு தாபம் இருந்துட்டே இருக்கு, ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கு. சின்ன வயசுல ஒரு குறை, கல்யாணம் ஆன பிறகு ஒரு குறை, குறை இல்லாத மனுஷன் பாருங்க இல்லை, ஏதோ ஒரு குறை, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டே இருக்கு. இந்த தாபம் இல்லாம சாந்தி பண்ணுங்க. யதுஜித மத்ர பவத்யுரவி குருதாத் குரு தாபம பா குருதே, ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பத்தினி செய்தசுதே அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தை படித்தவாளுக்கு அவளுக்கு மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள்லாம் நீங்கும். இதெல்லாம் அம்பாண்டிய பாதாரபந்தத்திலேயே வரும் எனக்கூடியதான தர்சனத்தினால வரும் எனக்கூடியதான அழகாக இந்த ஸ்லோகத்தை முடிச்சிருக்க. இப்படி 20 ஸ்லோகங்களோட மிக உயர்ந்ததான ஒரு ஆச்சாரியருடைய ஒரு உருப்படி. இத அனந்தநாம தீட்சிதர்னு ஒரு அவர் பிரவச்சனம் பண்ணிட்டு இருப்பார். கடைசியில் இந்த ஐகேரி நந்தனிருந்த இது உலகம் முழுக்க அதை வியாபித்து போயிடுது. இப்போ கொஞ்ச நாள் அதை மறந்து போயிருந்தது. ஆனால் இங்கே இருக்கிறவாள் யாரோ இந்த அவசியம் சொல்லணும்னு கேட்டதுனால சார் எதுக்கு இதுக்கு வந்து சொல்றதுக்கு கேட்கறதுக்கு அழகாக இருக்குமே தவிர அர்த்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த வியாக்கரணத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்குது. பதபதார்த்த ஞானம் வந்து சொன்னால் தான் இதை பார்க்க முடியும். இதை பதபதார்த்தமாக பார்க்கக்கூடியதான சந்தர்ப்பத்தை அம்பாள் இது கொடுத்துருக்கான்னு நினச்சிட்டு. ஏன்னா சாதாரணமாக படிப்போம், ஏதோ ஒரு ஸ்லோகம் அதுக்கு என்ன ஆறுதோ ஏதோ எதிர்ப்பு பண்ணுவோம். இப்படி 4 பேருக்கு சொல்கிற அளவுக்கு அதை ஊதி கவனித்து சொல்லக்கூடியதான ஒரு அனுகிரகம் கிடைச்சதுங்கிறது சந்தோஷப்பட்டு சகன புனத்து சீரியம் சரவாமே தேஜஸ்வி.